திருச்சி ரயிலில் எதற்காக ஏறினேன் என்று எனக்கு தெரியாது. டிக்கெட் இருக்கிறதா என்று கேட்ட பரிசோதகரிடம் என்ன பதில் சொல்வது என்றும் தெரியவில்லை. பிரமித்து நின்றேன். என்னையா பேஜாரு, பார்த்தா படித்த மாதிரி இருக்க வண்டியில் டிக்கெட் இல்லாமல் ஏறிட்ட. பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டாவது இருக்கா? ஜெயலக்ஷ்மி என்றேன். டிடியின் அருகில் இருந்தவர் தலையை காட்டி திருகுவது போல் சமிக்சை செய்து எனக்கு புத்தி சுவாதீனம் இல்லை என்று குறிப்பிட்ட, டிடி இரு, மற்ற பாசஞ்சர்களை விசாரிச்சுட்டு வரேன் என்று நகர்ந்தார். அது 3 அடுக்கு தூக்கப்பெட்டி. சிலர் பிஸ்லேரி பாட்டில்களில் நீர் நிரப்பி வைத்து கொண்டு பொட்டலங்களை திறந்து கொண்டு சாப்பாட்டுக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள். எனக்கு முன்னே ஏதோ ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் ஜெயலட்சுமி இருக்கிறாள் என்கிற எண்ணம் ஒன்றுதான் என் மனத்தில் இருந்தது. டிக்கெட் இல்லாததோ திருச்சி செல்வதோ ஏதும் புனிதமாகப்படவில்லை. பையில் கிரெடிட் கார்டும் 30 ரூபாயும் சில்லறையும் இருந்தன. போதாது, வண்டி அதிக சத்தம் போட்டுக்கொண்டு சென்றது. அருகில் ஒரு மின்சார ரயில் போட்டி போட்டுக்கொண்டு ஓடி வென்று தோற்று விலகி நின்றது. எங்கள் வண்டி இன்னும் சூடு பிடித்து வேகமெடுக்க சென்னை நகரின் அரிப்பு மருந்து தையல் பள்ளி விபரங்கள் சுவர்களில் கடந்தன. வண்டி பல்லை நரநரவென்று கடிப்பது போல ஓசைப்படுத்தி சென்றது. நான் வண்டியை விட்டு தாவி அடுத்த பெட்டிக்கு செல்லும் உத்தேசத்துடன் கதவை திறக்க டிக்கெட் பரிசோதகர் என் காலரை பிடித்தார். எத்தனை காசு வச்சிருக்க? 30, கிரெடிட் கார்டு இருக்கு. அதை முன்னும் பின்னும் புரட்டி பார்த்து இது ரயில்வேல செல்லாது என்றார் டிடி. எனக்கு தெரிஞ்சவங்க இந்த வண்டியில வராங்க, அவங்க கிட்ட காசு வாங்கி கொடுத்துடுறேன். எனக்கு திருச்சிக்கு போயே ஆகணும். எங்க இருக்கா? அங்க ஏசி கம்பார்ட்மெண்ட்ல. போய் சொல்றான். ஆர்பிஎல் ஹேண்ட் ஓவர் செஞ்சுருங்க என்றார் அருகில் இருந்தவர். 30 ரூபாய் வாங்கிட்டு அடுத்த ஸ்டேஷன்ல இறக்கி விட்டுருங்க. இருப்பு பாதையில் வேலைக்காரர்கள் எச்சரிக்கை போட்டிருந்த இடத்தில் வண்டி மிக மெல்ல 10 கிலோமீட்டருக்கும் குறைவாக சென்று ஒரு கணம் நின்றபோது என்னை ரயிலிலிருந்து உதுத்து விட்டார்கள். போ, உங்க அப்பா வீட்டு ரயில் இல்லை இது. நான் நடந்தேன். சரளை கற்களை விட்டு களிமண் வரப்பில் நடந்து சாலைக்கு வந்தேன். ஒரு லாரியில் லிஃப்ட் வாங்கி கொண்டு நகரை அடைந்தேன். மறுநாள் கனரா பேங்கை தேடி போய் என் கிரெடிட் கார்டில் 1000 ரூபாய் மாற்றிக்கொண்டேன். இந்த விவரங்கள் எல்லாம் எதற்கு உங்களுக்கு தருகிறேன் என்றால், மனம் இன்னும் முழுவதும் சிதையவில்லை என்பதை காட்டவே. ஏதோ ஒரு சக்தி என்னை திருச்சி நோக்கி வினோதமாக அழைத்தாலும் அதற்கான ஆயத்தங்களில் நடைமுறை பழக்க வழக்கங்களில் வினோதம் ஏதும் இல்லை. ஆனால் திருச்சிக்கு செல்வது என்பது எனக்கு அசைக்க முடியாத தீர்மானமாகிவிட்டது. மறுநாள் அதே ராக்போர்ட்டில் திருச்சி சென்று ஜங்ஷனில் இறங்கி நின்று காப்பி சாப்பிட்டேன். வெளியே வந்தபோது சைக்கிள் ரிக்ஷாக்காரர், எங்க போனுங்க? சிந்தாமணி என்றேன். அவர் என்னை ஏற இறங்கு பார்த்து, சிந்தாமணி ரொம்ப தூரங்க, ஆட்டோல போயிடலாம். இல்ல ஸ்ரீரங்கம் போற 1 நம்பர் பஸ்ஸை பிடிச்சி கரூர் டர்னிங்ல இறங்கிட்டு. நான் ஆட்டோவில் உட்கார்ந்து கொண்டு சிந்தாமணி என்றேன். சிந்தாமணியில எங்க? பள்ளிக்கூடம். நீங்க போங்க சொல்றேன். ஆட்டோ ரிக்ஷாக்காரர், முதல் முறை சவாரி பார்ப்போது பார்த்து கொடுங்க, இந்த ஊர்ல மீட்டர் கிடையாது. சார் மெட்ராஸா? லாட்ஜ் போயிட்டு போயிடலாங்களா? சிந்தாமணி என்றேன். சிந்தாமணிங்கிறது பெரிய இடங்க, எங்கிட்டு போகணும்னு சொன்னீங்கன்னா விசாரிச்சுட்டு. பள்ளிக்கூடம். ஓ, ER ஸ்கூலுங்களா? பார்த்தா தெரியும். ரிக்ஷாக்காரர் ஒரு முறை திரும்பி என்னை ஏறிட்டு நோக்கிவிட்டு முணுமுணுத்து கொண்டே சென்றார். மிக மிக கலகலப்பாக இருந்த ஒரு பஸ் ஸ்டாண்டை கலந்து 2 ரோடுகள் சேரும் இடத்தில் நிறுத்தி விலாசம் சொல்லுங்க, கேட்டுக்கலாம். சிந்தாமணி. இதாங்க சிந்தாமணி, இங்க யார பார்க்கணும்? பேராவது தெரியுமா? ஜெயலக்ஷ்மி, சர்மா, பண்டரி. இருங்க, காஃபி கிளப்ல விசாரிக்கலாம். ஸ்கூல் பேர் என்ன சொன்னீங்க? அங்கிருந்து எங்கள் தேடல் தொடங்கியது. ஆட்டோ ரிக்ஷாக்காரர் என்னை விடுவதாக இல்லை. முதலில் ERI ஸ்கூலில் ஆரம்பித்தோம். அங்கிருந்து மலைக்கோட்டை நோக்கி வந்து ஆண்டார் தெரு, பட்டவர் தெரு, தெப்பக்குளம் என்று நாள் முழுவதும் அலைந்த பின் அவரிடம் 100 ரூபாயை கொடுத்து, நீங்க போங்க என்றேன். ஆள் அட்ரஸ் இன்னும் கிடைக்கலீங்களே, என்ன செய்வீங்க? நான் தேடிக்கிறேன், நீங்க போங்க. அவர் வருத்தத்துடன், அப்ப போயிடலாங்களா? எனக்கு கொஞ்சம் ஆதங்கமாக தான் இருக்குது உங்களை விட்டுட்டு போறதுல. மேல் விலாசம் சரியா இருந்தாலாச்சும் என்று தயங்க, அப்போது என்னிடம் ஒருவர் வந்து, என்ன வேணும் ஐயாவுக்கு என்றார். 2-3 பேர்த்த சிந்தாமணியில தேடிட்டு இருக்காரு என்று ஆட்டோ ரிக்ஷாக்காரர் பதில் சொன்னார். யாரு பேரு? நான் தயக்கத்துடன், ஜெயலக்ஷ்மி, சர்மா, பண்டரி. ஸ்கூல் டீச்சருங்க. எந்த ஸ்கூல்? ஸ்கூல் பேரை சொல்ல மாட்டேங்கிறாரு. வாங்க, போஸ்ட் ஆஃபீஸ்ல விசாரிக்கலாம் என்று கையை பிடித்து இழுக்காத குறையாக அவர் அழைத்து சென்றார். முதலில் தெப்பக்குளம் போஸ்ட் ஆஃபீஸுக்கு சென்றோம். மெயின் கார்டு கேட்டுக்கு வெளியே இருந்தது. அங்கே போஸ்ட் மாஸ்டர் அறைக்கு சென்ற போது, சிந்தாமணி போஸ்ட் ஆஃபீஸில் போய் கேளுங்க, இது தெப்பக்குளம் போஸ்ட் ஆஃபீஸ் என்றார். சர்மானா? எந்த சர்மா? கிருஷ்ணசாமி சர்மாவா? சமஸ்கிருத வாத்தியார். நான் திரும்பி பார்த்தபோது அவருக்கு சுமார் 85 வயது இருக்கலாம். நாற்காலியில் போஸ்ட் மாஸ்டருக்கு எதிரில் உட்கார்ந்திருந்தார். கையில் பாஸ்புக் வைத்திருந்தார். கண்கள் ஒரு திசையாக பார்த்தன. அருகில் பேரன், வாங்க தாத்தா என்று அவரை கட்டாயமாக இழுத்து கொண்டிருந்தான். இவரிடம் ஒருவேளை அடையாளம் கிடைக்குமோ என்று, சார், எனக்கு சிந்தாமணியில ஏதோ ஸ்கூல்,
சர்மா, ஜெயலக்ஷ்மி, பண்டரி, கோபாலன் இந்த மாதிரி பேர்கள் தான் தெரியும். இத்தனை பெரிய ஊர்ல எனக்கு தெரிஞ்சவள் ஒருத்தர் சர்மான்னு சமஸ்கிருத பண்டிதரை பத்தி சொல்லுவார். ஜெயலக்ஷ்மி இஷிய டீச்சர்? ஆமா என்றேன் ஆவலுடன். அவ செத்து போயிட்டா இல்லையோ? தாத்தா சந்தேகமாக கேட்க, தெரியல சார் என்றேன். நான் சொல்றது 50s அப்போ கெய்டி டாக்கீஸ்னு இருந்ததா சார்? இப்ப கூட இருக்கே. ஆமா, அவர் பேர் கோபால் சர்மாவா? சர்மா மட்டும்தான் தெரியும். சர்மானு ஒருத்தர் டென்னிஸ் ஆடுவார். தாத்தாவும் பேரனும் பஸ் ஏற நானும் அதே பஸ்ஸில் ஏறிக்கொண்டு அருகில் உட்கார்ந்தேன். நீங்க யாரோ தெரியும்னு சொன்னீங்களே, அவர்கிட்ட என்னை அறிமுகப்படுத்தி வைக்க முடியுமா? நீங்க போலியா இன்னும்? இல்ல சார், அவங்கள தேடிட்டு தான் வந்திருக்கேன். நான் சொல்ற பேர் வழிகள் எல்லாம் தே ஆர் ஆல் டெட். அவங்களத்தான் தேடி வந்திருக்கேன். ஏதாவது சொத்து கித்து? இல்ல சார், திஸ் சர்மா அவருக்கு நிறைய சொத்து இருந்தது. லிட்டிகேஷன். வெயிட் அ மினிட், திஸ் ஜெயலட்சுமி ஒரு மர்டர் கேஸ்ல இன்வால்வ் ஆகி அனந்தாச்சாரின்னு ஒரு வக்கீல் கூட வாதாடினாரே. தெரியாது சார், நான் உங்களை பார்த்த சாரதியோட ஒருத்தர்கிட்ட அனுப்புறேன், அவரை வேணும்னா விசாரிச்சு பாருங்கோ. சிந்தாமணியில் மறுபடி இறங்கி கொண்டோம். அந்த பேரன் பார்த்தசாரதி வெறுப்புடன் என்னை அழைத்துச் சென்றான். மிக நெருக்கமான சந்து. அதன் முனையில் முரளி குளிர்பானம், வீடியோ கேசட் லைப்ரரி என்று பேர் எழுதி வெயிலில் காய போட்டிருந்தார்கள். புகைக்கரை படிந்த சின்ன ஜன்னல்கள், சுருள் ஓட்டு வீடுகள், எருமை மாடுகள் படுத்திருக்கும் சந்து. அவை அடைத்து மிச்சமிருந்த பாதையில் ஸ்கூட்டர்களும் சைக்கிள்களும் கடக்க ஒரு கிரிக்கெட் மேட்ச் வயிறு நடந்து கொண்டிருந்தது. யாரு? பாத்சாரதி மாமா. தாத்தா இவரை உங்ககிட்ட அமிச்சர். கிராம் போன் ரிப்போரா? இல்ல சார் என்றேன். என்ன வேணும்? யாரா? சார், சர்மா, ஜெயலக்ஷ்மி, பண்டரி இவங்கள தேடின்னு விசாரிச்சுன்னு வந்திருக்கேன். அவர் என்னை நிதானமாக பார்த்தார். ஒன்னத்தான் எதிர்பார்த்தேன். வாப்பா வா, வா கோபாலா. அந்த நேரத்தில் தெருவிலிருந்து பறந்து வந்த கிரிக்கெட் பந்து என் காலை பதம் பார்க்க, ஆ